वेलकम टू अम्मूमास किचन। नम्म इन्नैक्कु पार्क्क पोरदु ओरु चट्नी वेरैटी दा पार्क्क पोरोम। इदु पार्त्तींग अप्पडिना इड्ली दोसैक्कल्लाम रोम्ब अरुमैया इरुक्कुम। इदु सेय्यिरदुक्कु ओरु 2-3 निमिषमे नम्मलुक्कु पोदुम। इदु सेय्यिरदुक्कु रोम्ब कुरैवान इंग्रेडियंट्स दा तेवैप्पडुम। इदु एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्करदुक्कु मुन्नाडि नम्म चैनलै इन्नुमे नींग सब्स्क्राइब पण्णल अप्पडिना पण्णिडुंग। पक्कत्तुल इरुक्कर बेल बटनैयुम मरक्काम क्लिक पण्णिडुंग। कूडवे ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க। அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சட்னி பண்றதுக்காக முதல்ல ஒரு கடாய் வெச்சிருக்கேன். கடாய் வெச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்துக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கேன். தேங்காய் எண்ணெயில செஞ்சோம் அப்படினா फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெயில செஞ்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படினு சொன்னா நீங்க நார்மலா எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா இதல ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு ஒரு 3 எடுத்துக்கேன். சின்னது 2 எடுத்துக்கேன். எல்லாமே சின்னதா எடுத்தீங்கனா ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்துங்க. பூண்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே பாத்தீங்க அப்படினா இதல காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் மிளகாய் எடுத்துக்கிறேன். 5 மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்தும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில சமைக்கிறதுனால அதிக காரமும் தெரியாது. இப்போ ஒரு 5 மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே பாத்தீங்க அப்படினா சின்ன சைஸ் அதாவது கோலி குண்ட அளவுக்கு புளி நல்லா இறுக்கி பிடிச்சோம் அப்படினா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படினா சரியா இருக்கும். இந்த புளியும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். புளியில இருக்கிற கொட்டை அந்த நாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க. இப்ப சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதுகூடவே இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த சைஸ் வெங்காயத்துக்கு நான் 2 வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயில வதக்கிறதுக்காக. அதனால ரொம்ப சின்னதா கட் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வரும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு எடுத்துக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப பொன்னிறமா வதங்கணும்ங்கற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். கடைசியா சேக்கும்போது இந்த கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிரலாம். இத நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம் அப்படினா நம்மளோட சட்னி சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கு அப்புறமா அரைச்சிரலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறி வந்திருச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே ஊத்த வேண்டியதில்ல. இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். வெங்காயத்துல இருக்கிற ஈரப்பதமே போதும். அப்படியே அரைச்சு எடுத்துறலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படினா கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கங்க. நல்லா அரைச்சு வந்துச்சுனா ரொம்ப கெட்டியா இருந்தா தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு அரைச்சிரலாம். இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப மை போல அரைக்க வேண்டியது இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தோம் அப்படினா போதும். சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த சட்னி பாத்தீங்க அப்படினா தாளிக்காமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட சாப்பிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா வீடியோவுக்காக நான் கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு ஆயில் அதுவும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட பாத்தீங்க அப்படினா காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் फ्लेவர்க்காக போட்டுக்கிறேன். இத வந்து நான் உடைச்சு சேத்தல அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி மேல கொட்டிடலாம். இது பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கடைசியா தேங்காய் எண்ணெயில தாளிச்சிருக்கிறதுனால இன்னும் நல்ல फ्लेவரா இருக்கும். சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னி பாத்தீங்க அப்படினா இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் கூட வெச்சு தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படினா அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த சட்னியை இதே மாதிரியே நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தது அப்படினா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற ரெசிபீஸையும் பாருங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சிக்கிட்டே இருங்க.